வாச்சாதி கேஸில் நடந்த கோரமான காட்சி நம்ம நாட்டில் மாத்திரம் நடக்குது, பல மாநிலங்களிலும் நடந்துட்டுருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சிகளெல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இந்த கேஸில் 215 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமானது என்னவென்றால், ஆட்சியாளர்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக கொள்ளைக்காரர்களையும் காப்பாற்றிருக்கிறார்கள். அதில் அந்த விஷயத்தில் நாம் அஜிக்கிய கங்கராஜன் பாராட்டணும். முக்கியமாக அமல்ராஜ அது மனிதமாக அவர் பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து கம்யூனிஸ்ட் தான் உண்மையாக பேசுவாங்க, நேர்மையாக பேசுவாங்க. அப்படி இருந்த கொள்கையோட நம்ம போட்டிருந்தா வைகி தான் ஜெயிச்சிடும் எலெக்ஷன். ஏன் நடக்க மாட்டேங்கம்மா சார்? நீங்கள் இந்த எலெக்ஷன் பார் கவுன்சில் எலெக்ஷன் எல்லாம் நின்னோம்னா ஒரு 2 கோடியாவது உங்கள் கையில் இருக்கணும். இருக்காங்க. நான் ஏன் 2 கோடி இருந்தால் நான் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்? ரொம்ப கவர்ச்சிகரமாக பேசியிருக்கேன், முக்கியமாக உண்மையும் பேசியிருக்கேன். இந்த நாட்டில் அதே மாதிரி எல்லாரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி பேசுகிறா நாடே மாறிடும். இந்த கூட்டமே தேவை. வேப்போ இந்த ஆட்சியினுடைய என்ன அடிப்படை என்ன? நம்ம மார்க்சிஸ்ட் சட்ட கருத்துவம் ஒன்று, இந்த லேடிஸ்லாம் ஏழைகளாக இருந்தாலும் தைரியமாக போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கோரமான காட்சிகள்லாம் நடந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க, அவங்களை அவமானம் பண்ணியிருக்காங்க. அதை அந்த கேஸை எடுத்து கொண்டு போனவர் அண்ணாமலை. அப்போ அவங்க வந்து ஆளும் கட்சி என்று போய் சொல்லு, ஆளும் கட்சி மேல நம்பிக்கை இருந்தால் ஏன் ஆதரிக்க பண்ணுறீங்க? அவங்கன்ட்டு போக நேர்மையாக மக்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய மக்கள் கட்சி ஒன்றே ஒன்று என்ன? மார்க்சிஸ்ட் கட்சி தான். மார்க்சிஸ்ட் கட்சி என்று போய் ஆள் கொண்டு இருந்தால் தோட் ரூலிங் தி வென்ட் டு தி பர்சன் டு ஹோம் தி ஷுட் கோ. எங்கள் ஆஃபீஸும் வந்திருக்கார், நரசிம்ம பார்த்துருக்கேன், சம்கி கூட பார்த்துருக்கேன். இங்கே தொடர்ந்து போலீஸ்காரர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே வந்து அவங்க போய் நரசிம்மத்தை சொன்னாங்க. நரசிம்மத்தை பிரச்சனைலாம் ட்ராப் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போடுறேன். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கே அப்துல் ஹாஜி அங்கே வைகை தான் அப்பேர் ஆனாங்க, அப்புறம் சவுக்கி அப்பேர் ஆனாங்க. அந்த ஜட்ஜி வந்து அப்துல் ஹாஜி. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிபதிகள் இந்த நீப்பை சொல்லியிருப்பார்களா? அதுதான் முக்கியமானது. மக்களை திருத்தி வைக்கக்கூடிய ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் மக்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தால்தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். அவர் நீதிபதி நமக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இந்த மேலே நீட்டாக போய் 8 மணிக்கே போய் தூங்கிடலாம்னு சொல்லக்கூடாது. வெளுப்புணர்ச்சியோட இருக்கணும். வைகை சமக்கி டி கே ரங்கராஜன்லாம் இருக்காங்க. நீங்கள் எழுந்திருந்தாங்க, அவங்களும் உங்களோட வருவாங்க. எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்ல முடியாது. அதனால் எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் பிரைஸ் என்றைக்கும் நாம் வைல்ட் அதே காரணம் வாச்சாத்தியுடைய எக்ஸாம்பிள்னால் ஏழைக்கும் தைரியமான தைரியமாக இருக்கும். அவங்களுக்கு ஏழைகிட்ட தான் பண்பாடாக இருக்குது. அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான கொள்கை. அதை எடுத்துக்கொண்டு நல்ல சிவம் அதை போட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, நீங்கள் மெட்ராஸை கூட்டு போங்க. அங்கே அப்துல் ஹாதின்ற ஒரு ஜட்ஜி, பெரிய மனிதாபிமானம் உள்ளவர், அவர் வந்து சிபிஐ என்பயர் பண்ண சொன்னார். தேர்ஃபோர் மனித அபிமானம் உள்ளவர் அவர்களும், அவர் இந்த நாட்டுடைய சிட்டிசன் இல்லை, அவங்களெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது, நம்ம ஹிந்துத்துவா தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் சேர் இருந்தால் கலவரம் தான் வரும், மக்கள் பிரிவாக அபிவிருத்தியாக இருக்காது. ஏப்போ இப்போ இதெல்லாம் ஒரு நேர்மையான நீதிபதி அவரே சொல்லிட்டார். வைகை ஆகியப்படக்கூடாது. சிபிஐ நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹேஸ் காட் பி அட்ரெஸ் டுடே. த மார்க்சிஸ்ட் பார்ட்டி வித் இன் பவர் ஆர் நாட் தேர் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பதவியிலே இருக்கிறாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது. நீங்கள் மக்களோடு இருக்கிறவர்களுக்கு போகிறது தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது முக்கியமானது. இது போய் வேறு வேறு மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது எந்த பாஷையில் பேசுகிறாங்க. இதுக்கு ஒன்று முக்கியமான என்ன சொல்லணும்னா, ஒன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு மக்களுடைய பார்ட்டி. அந்த பார்ட்டி மாதிரி இருந்தால் தான் ஒரு ஜனநாயகம் ரூல் ஆஃப் லான்றதெல்லாம் இருக்கும். மக்கள் ஜனநாயகம் வேண்டும் என்றால் இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். இந்த கேஸை எடுத்தது அவர் தான். இரண்டாவது முக்கியமானது என்னவென்றால், அது திறமையான வக்கீல்கள் இருக்கணும், நேர்மையான வக்கீலும் தைரியமாக வக்கீல் சமுதாயம் இருக்கும். இதை குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், விஜிரோ ஏ ராமச்சந்திரன் இந்த ராவ் அண்ட் ரெடி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணவங்க ரொம்ப நேர்மையாக இந்த கொள்கையெல்லாம் உள்ளவங்க.
இப்போ சாதாரணமாக ஒரு வக்கீல் ஃபார்ம் ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. 200 crore, 300 crore டெல்லியில் போனால் அந்த கணக்கு தான் போடுறாங்க. மெட்ராஸில் வந்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு ஜட்ஜை அடுத்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கணும். பட் அந்த மாதிரி சூழல் இல்லாமல் அவர்கள் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று கண்ணோர் தொட்டும் வரவில்லை. ஒரு ஃபேம் த ஒன்லி ஃபேம் இட் ஸ்டார்டட் ஃபார் ஹெல்பிங் த ஒர்க்கிங் கிளாஸ் அந்த மாதிரி அவர்கள் விஜிரோ இருந்தார். அப்புறமா ஏராமச்சந்திரன் பேரிஸ்டோ பணக்கார குடும்பத்தில் வந்தாலும் நாங்கள் ஏழைகளான பேராகும் என்று உறுதியாக இருந்துட்டாங்க. அந்த ஆஃபீஸில் நான் பிஆரை பார்த்துருக்கேன், நீமஸ் நம்பூதிரி பார்த்து சார் பார்த்துருக்கேன், நம்ம டி கே ரங்கராஜிமெல்லாம் மெம்பர் பார்லிமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக பார்ப்போம். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து போது நாம் என்ன பெரிய புகழ் தேடணும்னு நினைப்பேன். அவங்க ஷேப் யுவர் மைண்ட், எதுக்காக நாங்கள் படிச்சுட்டு பிஏல வந்ததுன்னா ஏதாவது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுன்னு வேலை வருவோம், 5000 ரூபாய் கொடுப்போம். அதுதான் நினச்சேன். இந்த ஃபேமை சேர்ந்த போது அவர் விஜிராவை பார்க்க போனோம். அவருடைய ஃபாதர் வந்து பேரிஸ்டோ ஐசிஎஸ் மேர், அந்த காலத்தில் ஐசிஎஸ்னால் இது வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ஐஏஎஸ்க்காக சமாதானம் பேசிட்டோம், ரொம்ப அப்ரைட்டாக இருப்பாங்க. அவர் இங்கிலாந்தில் படிச்சுட்டு அவர் அப்பா நினச்சார் ஜிம்கானாக்கில் மெம்பர் ஆகிடுவார், அப்புறமா ஜட்ஜாக ஆகிடுறாங்க பையன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரோ, எந்த காலத்தில் போனாலும் எந்த ராகுலத்தில் போனாலும் இங்கிலாந்து ஹார்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் சட்டம் உண்டு. அவர் தான் முதல் வழியாக ஏகே கோபாலன் கேஸை நடத்தினார். கிருஷ்ணயா சொன்னார், தட் இஸ் தி ஒன்லி ஒர்க்கிங் கிளாஸ் கேஸ் இட் இஸ் ஆர்கியூ. எம்கே நம்பியார் பல கேஸுங்களை ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஒன்லி கேஸ் இட் ஆர்கியூ ஒரு ஏகே கோபாலன் கம்யூனிஸ்ட் கேஸு, மற்றதெல்லாம் பணத்துக்கு வரும். அந்த மாதிரி தொழகையும் மனப்பான்மையும் உள்ளவர் தான் இந்த ஃபேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிஆர்எம் பார்த்துருக்கேன், அவங்க இவங்க வந்து கமிஷனராக ஒர்க்கிங் கிளாஸ் இது பண்ணுறாங்க. நான் வந்து சிஜி மெடிக்கல் கோவிந்தராஜன் பார்த்து அவரோட எல்லாம் டெல்லிக்கெல்லாம் போயிருக்கோம் கேஸ். அவங்க டாக்டர் கூட ஒரு திறமையான வக்கீல், ஒரு கமிட்மெண்ட்டோட இருக்கான். ஏற்கனவே நான் என்ன சொல்கிறேன், இந்த கொள்கையெல்லாம் வாச்சாதி கேஸ் நடந்த ஞாபகத்தில் வைத்து அவங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லீடர்ஸுக்கு அந்த கம்யூனிஸ்ட் லாயர்ஸ் கொஞ்சம் அவங்க நடந்தது அமைந்து நடந்தது பணம் வரும் எல்லாம் வாச்சாதி கேஸே இருந்து கீழ்மணியே அவ்வளோ ப்ரபகேண்டா இருந்தது. இந்த கேஸ் லாட் ஆஃப் தி ஹெல்ப் ஆஃப் லாயர், ஹெல்ப் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் போல்ட்னஸ் ஆஃப் த புவர் ட்ரைபல்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மக்களுக்காக வாழறோம், மக்கள் நமக்காக வாழக்கூடாது என்ற கொள்கையை கைத்துக்கொண்டு நான் என் பேச்சை முடிச்சுக்கொள்வேன்.